கார்த்திக் ஓ பாசிட்டிவ், பிளட் குரூப் மட்டும் ஓ பாசிட்டிவ் இல்லை, ஆளும் வந்து ரொம்ப பாசிட்டிவான ஆள் தான். ஏன்னா அவரோட படங்களே அந்த மாதிரி பேசும். ஸோ ரைட் ஃப்ரம் வாழ்க வளமுடன், அவரோட அடுத்த படைப்புகளான ரஜினி, நெற்றிக்கன், இதெல்லாமே வந்து பயங்கரமான ஒரு சோசியல் அவேர்னஸ் மெசேஜை கொண்டு வந்த படம். கார்த்தி வந்து நல்ல ஸ்கூலில் படித்தான், ஸ்கூலில் படிக்கும் போதே நல்ல ட்ராமாலாம் பண்ணுவான். ஆல் தி பெஸ்ட் கார்த்திக், இந்த சான்ஸ் மூலமா நீ எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணலாம் உன்னோட டேலண்ட்ஸ் எல்லாத்தையும். நீ வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் இப்போ வந்துடுச்சு. ஊரே தெரிஞ்சுக்கிட்டேன், ஷார்ட் ஃபிலிமை பார்த்துட்டு நாளைய இயக்குனர் டீமை ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கு, அதுக்கு நாளைய இயக்குனர் குழுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு தான் இருக்கோம். என்னோட போராட்டம் சினிமாவில் நம்ம படமும் வரணுன்றது தான். நம்ம எடுக்கிற படத்தை மக்கள் தியேட்டரில் ரசித்து பார்க்கறத விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. அந்த கனவை நினைவாக்குற வாய்ப்பு இப்போ நாளை இயக்குனர் சீசன் 6 மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. பேரன்புடன் நாளை இயக்குனர் மேடை உங்களை வரவேற்கிறது. கார்த்திக் ஓ பாசிட்டிவ், ப்ளீஸ் வெல்கம். முதல்ல உங்க பேர் பத்தி கேக்கணும். கார்த்திக் ஓ பாசிட்டிவ், அது என்ன ஓ பாசிட்டிவ்? ஆக்சுவலி இப்போ என்ன கார்த்திக்னு சொல்றதை விட ஓ பாசிட்டிவ்னா எல்லாருக்கும் என் பிளட் குரூப் தெரியும். ஸோ எமர்ஜென்சில யாருக்கா தேவைப்பட்டு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அதான் பதட்டம் இருக்கா இந்த ஸ்டேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட படம் பிரசென்ட் பண்ணும்போது எப்படி எல்லாம் ரிசீவ் பண்ண போறாங்க அப்படின்னு? ரொம்ப அதிகமாகவே இருக்கு, ரொம்ப அதிகமாகவே இருக்கு. இந்த பதட்டத்தை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோமா? ஓகே. அண்ட் அவரோட அப்பா வந்து தருணத்தில் கூப்பிட்டுடலாம். அவர் இருந்தாருன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்ட்டாக இருக்கும். ஏன்னா அவர் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற ஆசை இருக்கு. லெட்ஸ் வெல்கம் ஹிஸ் ஃபாதர் ப்ளீஸ். இந்த மொமெண்ட் ஏன் அவருக்கு ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க அப்பா சொல்லட்டும் முதல்ல, ஆனால் அதுக்கு முன்னாடி அப்பா வந்து பையனை நம்பி ஒரு லோன் எடுத்திருக்காரு. ஆனால் பையன் வந்து எனக்கு சினிமா தான் வேணும்னு கிளம்பி வந்துட்டார். ரெண்டு பேருக்குமான ஒரு மனஸ்தாபம் இருக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் விஷ் பண்ணிட்டாரு வருவாராங்கிறது பையனுக்கு தெரியாது. ஸோ அந்த மொமெண்ட்டில் இங்கே ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அப்பா நீங்கள் பேசணும். கார்த்திக் இங்கே வந்தாச்சு அவரோட ஆசைக்காக. நான் வந்து நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சேன், டிஏவியில் படித்தான். படித்த உடனே கேம்பஸில் வேலை கிடச்சிது. ஸ்டாண்டர்ட் சார்ட்டரில் ஒர்க் பண்ண ஆஃபீஸராக 1 இயர் ஒர்க் பண்ணான் சார். நல்லா ஆடம்பரமாக இருந்தான். சரி, இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹவுசிங் லோன் வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கினேன். இவன் பேரில் 6 மந்த் இஎம்ஐ போயிட்டே இருந்தது. டக்குன்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் சார். ஏன்டா வேலையை விடனா, எனக்கு வேலை வேண்டாம், எனக்கு பிடிச்ச வேலை தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு அந்த பேங்க்கில் வந்து ஒரு கல்ச்சுரல் ப்ரோக்ராம் பண்ணான். அதில் வந்து ரொம்ப ஹிட் ஆகிட்டான். ஃபேமஸானவனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவனை இவ்வளோ க்ரியேட்டிவ் மைண்டு வச்சுக்கிட்டு நீ எதுக்கு பேங்க்லாம் ஒர்க் பண்ணுற, நீ சினி ஃபீல்டில் போனால் எங்கேயோ போயிடலான்னு சொல்லி இவனை சொல்லிட்டாங்க சார். ஆனால் எனக்கு வந்து பிடிக்கல. நேற்று ஏதோ வந்தால் போனால் என் ஒய்ஃபுக்கிட்ட தான் நான் பேசுவேன், அது மாதிரி ப்ரோக்ராம் நாளே இருக்குன்னு நல்லா செலக்டாக இருக்கான், அன்றைக்கி கூட ஏவி வந்து எடுத்தாங்களே உனக்கு தெரியாதா, நீ பசங்க பேரில் அக்கறையே பட்டுக்கிறது இல்லைன்ட்டு என்ன திட்டுவாங்க. நான் கம்முன்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து அவன் நிற்கிறது எனக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்குது. 1.5 மந்த்ஸாக பேசிக்கல ரெண்டு பேருமே. ஆனாலும் செலவுக்காக எங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்த்து இருக்க மாட்டான். அப்படியே வீட்டில் சும்மா இருக்கமேன்ட்டு ஊபரில் போயிட்டு வேலை செஞ்சு அவனுடைய தேவையை அவனே பூர்த்தி பண்ணிக்கிட்டான். அதுவே எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கு. நீங்கள் படுற கஷ்டம் மாதிரியே எங்கள் அப்பா கஷ்டப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க, அழுதாங்க. எங்கள் அம்மாவோட நான் பல நாள் பேசாமல் இருந்தேன் சினிமாக்கு நான் வந்தனால. அதனால் எங்கள் அம்மாவோட பேரை நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த சக்ஸஸ் ஆகிறதுக்கு வந்து எனக்கு இந்த ஒரு 15 வருடம் ஆச்சு. வெயில் வெற்றியை நான் பெறுவதற்கு ஒரு 15 வருடம் ஆச்சு. இப்போ விருதுநகர்லேயே அந்த படத்தை ஷூட் பண்ணதுனால எனக்கு அந்த படத்துக்கு தேசிய விருது கிடச்சிச்சு. இன்றைக்கி வந்து டெல்லியில் வந்து தேசிய விருது வாங்குற மேடையில் எங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போயிருந்தப்போ அவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சேன். ஸோ கண்டிப்பாக கார்த்தி வந்து வெற்றி பெறுவான். நீங்கள் பேசுகிறப்ப நிஜமாகவே எங்கள் அப்பா பேசுகிற மாதிரியான உணர்வை நான் அடைஞ்சேன். பெரும் மகிழ்ச்சியாக வெற்றி அடைவான் அந்த நம்பிக்கை இருக்குது. அவன் பேர்லேயே ஓ பாசிட்டிவ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சுருக்கிறான். ஸோ மகிழ்ச்சியோடு இருங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவான். கார்த்திக் நீங்கள் என்ன சொல்லு? கார்த்திக் இதுக்கு மேலே என்ன வேணும் கார்த்திக் இப்போ? இவ்வளோ பெரிய ஜோனியில் முதல் இதிலே அம்மா அப்பா கூட்டு வந்து ப்ளஸ் பண்ண வச்சனால ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பிளெஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. பட் படத்துக்கு அப்புறம் கமெண்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் எல்லாம் கிடைக்கும், பார்க்கலாம். லெட்ஸ் ஹேவ் தி ஸ்க்ரீனிங்.
நில்லு சார், சார் போட்டோ பிடிக்காதீங்க சார், கேமரா பிடிக்காதீங்க எங்களுக்கு எல்லாம் சார். நாங்களே மக்கள் பசியோட கிடக்குறோம் சார். இங்கே நீங்கள் எல்லாம் போட்டோ பிடிச்சி எங்களுக்கு என்ன உதவி பண்ண போறீங்க சார்? அப்படிலாம் இல்லைம்மா, நான் சினிமாவில் இருக்கேன். சினிமா ஷூட்டிங் கூட்டிட்டு போறீங்க? முதல்ல போட்டோ பிடிப்போம், அதில் செலக்ட் ஆனால் அதுக்கப்புறம் காரில் வந்து கூட்டிட்டுருக்கோம். சினிமாவில் நடிக்க ஆர்வம் உள்ளவங்கலாம் வந்து போட்டோக்கு போஸ் கொடுக்கலாம். கண்டிப்பா செலக்ட் ஆவடா. நல்ல நடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அது ஒண்ணு இல்லடா கண்ணா, கண்ணாடி முன்னாடி நின்னு உன்னோட நீயே பேசி நடிச்சு பாரு, டான்ஸ் ஆடி பாரு. நீ எப்படி பண்றன்னு உனக்கே தெரியும். சார், எங்க நிலைமை மாறுமா மாறாதா உங்களுக்கு நாங்க நம்பலாமா? கவலைப்படாதீங்க, இப்போ யோசிச்சு பாருங்கள். நாளைக்கே உங்கள் ஏரியாலேருந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆக்டர் ஆகிட்டா அது உங்களுக்கு தானே நல்லது. என்னை நம்பலாம். என் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, நான் ஊருக்கு போய்ட்டு உங்களுக்கு கால் கேமரா வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு பொண்ணுங்கள்ட்ட லைக்ஸ் வாங்கி நானும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் சுத்த தான் லைக். ஐ மீன் சம்திங் வித் லைஃப் அண்ட் எமோஷன். டோன்ட் கெட் மீ சப்ஸ்கிரைப்ஸ். டூ ஒன் திங், கிட்ஸ் ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணி இந்தியா. ரிமெம்பர், திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சான்ஸ். பிரில்லியன்ட் மேன், எக்ஸலென்ட், ஐ மீன் மார்வலஸ். தேங்க்யூ. ஐ மீன், எங்கேருந்து வச்ச அந்த குழந்தைங்களா? ஒரு ஒரு எக்ஸ்பிரஷனை அவ்வளோ அழகாக கவர் பண்ணியிருக்கு. தேங்க்யூ சார், நைஸ் ஜாப். இந்த ஃபோட்டோஸ் நான் அடுத்த லெவலில் கொண்டு போகிறேன். ஸோ ஐ மீ செலக்டட். எனக்கு பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். ஸோ மண்டே ஷார்ப் 8 AM ஆஃபீஸில் இரு. தேங்க்யூ சார். ஓகே, ஷியோர் சார், ஐ பி தர் ஆன் டைம். ஹலோ மேம், கிரி பேசுகிறேண்ணா. சாரிம்மா, ராங் நம்பர். சும்மா நம்பர் கொடுத்தா கால்லாம் பண்ணுறானுங்க. இதுங்கெல்லாம் நடிகலன்னு எவன் அழுதான்? அன்றைக்கி ஒரு நாள் என்னால் தாங்க முடியல.
ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். படம் பேர் இல்லையா? நிச்சயமாக வசந்த பாலன் சார் கிட்ட கேட்கணும். பிரதர், ஷார்ட் ஃபிலிம் ஒன்றுமே இல்லையே, ஒன்றுமே நடக்கலையே. ஏதோ குழந்தைங்க இருக்கிறாங்க, ஃபோட்டோ எடுத்துருக்கீங்க, ஓகே, ஏதாவது நடக்கணும் இல்லை, ஏதோ நிகழணும் இல்லை, சும்மா டைட்டில் மட்டும் இருந்துச்சுன்னா எப்படி அது கன்வே ஆகும்னு எனக்கு தெரில. ஓகே சார். இல்லை ஒரு ட்ராமாவே நடக்கலை, இல்லை என்ன என்ன நடக்குது எதுவுமே டீட்டெயிலிங்கே இல்லையே. இப்போ தான் படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினச்சேன், அது ஒரே ஒரு இதில் எப்படி முடியுதுன்னு எனக்கு புரியல. எனக்கு ரியலி விஷுவலாக நல்லா இருக்குது, அந்த குழந்தைங்க நடிக்கிறவர்கள் அவங்களுடைய லைஃப் இதெல்லாம் விஷுவலாக நல்லா எடுத்திருக்கீங்க. ஆனால் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஏதாவது ஒரு சேஞ்ச் நடக்கணும் இல்லை, ஏதாவது ட்ராமா நடக்கணும், ஏதாவது ஒன்று நடக்கணும் இல்லை. இப்போ தான் ஒருத்தன் வந்து ஃபோட்டோ எடுத்தால் ஓகே, டப்புன்னு முடிஞ்சிருச்சு, ஒன்றுமே இல்லையே. ஓகே, ட்ரை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரை பண்ணுங்கள். ஜட்ஜஸ் கமெண்ட் கேட்டுக்கோங்க. நன்றி, வணக்கம். பிரதாப் சாரோட கமெண்ட்ஸ் கேட்கலாம். நான் வசந்த் பாலன் சொன்ன மாதிரி அக்ரி பண்ணுறேன். இட் வாஸ் அ பாயிண்ட்லெஸ் ஃபிலிம், ஒரு பாயிண்ட்லெஸ்ஸாக இருந்தது. ஐ மீன் வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் அது ரொம்ப யூனோ, அவரை ஃபோட்டோகிராஃப் பண்ண அவரை ஹோப் கொடுத்தேன்னு சொல்லி, இட் இஸ் நாட் அ ப்ரிமைஸ் அட் ஆல். சார், வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ். நீங்கள் என்ன சொல்ல ட்ரை பண்ணீங்க இதில்? மனிதர்கள் வந்துட்டு சின்ன தெரியாமல் பண்ணுற ஒரு அவங்களோட சுயநலத்துக்காக தெரியாமல் சில பேர்கிட்ட சொல்கிற போய் கூட அவங்களுக்கு வந்துட்டு ஆசையை வளர்த்து ஏமாற்றம் அடையும்னு. அதுதான் சார், அது தெரியாமலாம் சொல்லலையே, அவன் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கானே. சும்மா நம்பரை கொடுத்தா திரும்ப ஃபோன் பண்ணுறாங்கன்னு கட் பண்ணுறான். அப்புறம் இந்த மாதிரி அவன் மோட்டிவ் இருந்தால் அவன் என்ன சொல்லுவானா, உங்கள் நம்பரை கொடுங்க நான் போயிட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லுவானே தவிர அவன் நம்பர் அவன் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் லாஜிக், நான் லாஜிக் சொல்கிறேன். பட் ஓவராலாக எனக்கு என்னென்னா, அவர் வசந்தபாலன் சொன்ன மாதிரி ட்ராமா இருக்கணும். நீங்கள் வந்து இப்போ தான் கதை ஆரம்பிச்சு முடிஞ்சோன்னே அடுத்த படம் வந்து நீங்கள் 15 நிமிஷம் எடுத்துறாதீங்க. இட் இஸ் நாட் அபவுட் த டியூரேஷன், இட் இஸ் அபவுட் வாட் ஹேப்பன்ஸ் வென் அண்ட் ஹவ், எதுக்கு அப்புறம் என்ன நடக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. இது வந்து எனக்கு ஒரு பிசி சார்லாம் எப்படி சேர்த்துக்குவாங்கன்னு எனக்கு தெரியல. அஃப்கோர்ஸ் ஃபோட்டோஸ் நல்லா எடுத்துருந்தா சேர்த்துக்குவாங்க. இது வந்து ஒரு பையன் அவனுடைய லைஃப்பை டிட்டர்மைன் பண்ணிக்கிறதுக்காக எடுக்கிறான். அப்புறம் அவன் வந்து ராங் நம்பர்னு சொல்ல வேண்டியதும் இல்லை. இப்போ நான் இதில் என்னென்னா, நம்ம பெர்ஸ்பெக்டிவ் பற்றி பேசுகிறேன். மனிதர்களை நாம் எப்படி பார்க்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் சக மனிதர்களை நாம் எப்படி கையாளுறோன்றது தான். இப்போ அதே ஆள் வந்து நான் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாலாம் முடிஞ்சு போச்சு. இவனை வந்து நீங்கள் வில்லன் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, வலுக்கட்டாயமாக அவனை வில்லன் ஆக்குறீங்க, வலுக்கட்டாயமாக இவங்களை வந்து இந்த ஒரு 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 நிலைக்கு தள்ளுறீங்க. அவங்க அந்த நிலையில் தான் இருக்காங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, யாரும் அவங்களுக்கு எந்த இதுவும் பண்ணலை, ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்க்கை மீது நம்ம எல்லாருக்குமே அக்கறை இருக்குது. ஆனால் அந்த அக்கறையை வெளிப்படுத்துகின்ற கதையாக அல்லது படமாக இது வந்து வந்து சேரலை. அதுதான் இப்போ இவ்வளவு விமர்சனத்துக்கு ஆளாகிறதுக்கான காரணம். வந்து உங்கள் அக்கறை யாரும் சந்தேகப்படலை, அந்த அக்கறை வந்து சரியாக வந்து சேரலை அப்படின்றதும், புரிதல் சரியாக இல்லையோ அப்படின்றதும் தான். சரிங்க, அதெல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரி, எப்போதுமே ஒருத்தரை நல்லவங்களாக்குறதுக்கு இன்னொருத்தரை வில்லன் ஆக்காதீங்க. ஓகே, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான நியாயங்கள் இருக்குது. அதை நீங்கள் வந்து மனசில் வச்சு தான் எப்போதுமே வேலை செய்யணும். இப்போ அவன் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க போனால் முதல்ல பொய் சொல்லி எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நான் நடிப்பு வாங்கி தர்றேன்னு. இதெல்லாமே என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மைண்டில் ஒன்று வச்சுக்கிட்டு இதுக்காக பண்ணுறீங்க. குழந்தைய ஃபோட்டோ எடுக்கணும்னா பக்கத்து தெருவில் எடுக்கலாம். சரி ஓகே, நீங்கள் வந்து அந்த ட்ரைபல் வில்லேஜுக்கு போகிறீங்க, அந்த செட்டில்மெண்ட்டுக்கு போகிறீங்க. அந்த செட்டில்மெண்ட்டில் போய் ஃபோட்டோ எடுக்கும்போது, இல்லைங்க நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, என்ன மாதிரி ஃபோட்டோ எடுத்தால் தான் வந்து எனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து வேண்டான்னு சொல்ல போகிறாங்களா? அப்போ அதையும் நீங்கள் தவிர்க்கிறீங்க. இப்போ இவனை வில்லன் ஆக்குறதுக்கும் அவங்கள வந்து விக்டிம் ஆக்குறதுக்கும் நீங்கள் வந்து ரொம்ப பிரயத்தனப்படுறீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அந்த இடத்துக்கு நகர்த்துறீங்க. நீங்கள் அது தேவையில்லை. ஓகே, ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள், பண்ணுங்கள். ஓகே சார, நெக்ஸ்ட் டைம். ஓகே, ஓ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ். தேங்க்யூ சார். Oh, positive, be positive. And it's a learning da ipome.